முகமது தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் எந்த காரணத்திற்காகவும் ரத்து செய்யப்பட மாட்டாது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மொரீஷியஸ் பிரதமர் மற்றும் இலங்கை அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை கொரோனாவிற்கு பிந்திய உலகில் இந்தியா மிகுந்த நம்பிக்கைக்குரிய மதிப்புக்குரிய நாடாக திகழும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்றதில் அஞ்சல் துறையின் பங்கு அளவிடற்கரியது மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கையும் கட்டண வசூலும் நடைபெற வேண்டும் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உத்தரவு நெல் கொள்முதல் செய்ய தேவைப்படும் இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க நடவடிக்கை அமைச்சர் காமராஜ் விரிவான செய்திகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் எந்த காரணத்திற்காகவும் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தூர்வாரும் பணிகளை விரைந்து முடித்து நீர்நிலைகளில் தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளை முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இலவச மின்சார திட்டம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் கனவு திட்டம் என்றும் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதாவும் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வந்ததை சுட்டிக்காட்டினார் எனவே தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றார் வேளாண் பணி பொறுத்த வரைக்கும் முழுமையா இன்னைக்கு செயல்பாட்டு வந்திருக்குது அதில் எவ்வளவு ஒரு இடையூறும் கிடையாது சிறு குறு தொழில்கள்லாம் புறநகர் பகுதியிலையும் இயங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு வழங்கி அந்த பணிகள்லாம் இன்றைக்கு செயலாக்கப்படுகின்றன பெரிய தொழில்களும் குறிப்பிட்ட தொழிலாளர் இன்றைக்கையோடு அந்த பணியை துவங்கலாம் என்று அரசு உத்தரவு வழங்கி அந்த பணியும் இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டது கோடைக்காலம் என்பதால் தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சனை ஏற்படாதவாறு மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறிய முதலமைச்சர் குடிமராமத்து திட்டப்பணிகளை உரிய காலத்திற்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவதையொட்டி டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை துரிதப்படுத்த சிறப்பு அதிகாரிகளை நியமித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோடை நிலவி கோடை காலமாக இருக்கின்ற காலத்தில் தமிழகம் முழுவதும் எங்கேயும் குடியிருப்பு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்கு அரசுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் குடியிருப்பு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே எல்லாம் கண்டறிந்து உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான குடியுரிமை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி அதன் அடிப்படையில் அரசு அதிகாரி செயல்பட்டு வருகின்றார்கள் அதேபோல் குடிமராமத்து திட்டம் இன்றைக்கு கோடை காலமாக இருக்கின்ற காரணத்தாலே இந்த காலத்திலே அரசு அறிவித்த அந்த குடிமராமத்து திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்படுகிறது இந்த குடிமராம திட்டம் துவக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று அதனால் டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு தூர் வாருகின்ற பணி இன்றைக்கு துவங்கப்படுகின்றன அந்த தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது அங்கே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு கடமடை பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட தங்கு இல்லாமல் நீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தூர்வார்கின்ற பணியும் தமிழகத்தில் நிலையை எட்டவில்லை என்றும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் சுமார் இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் விலையில்லா அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதோடு முப்பத்தி ஆறு லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் தலா இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் செயல்பட விதிமுறைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் மத்திய அரசு வழிகாட்டுதலுடன் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் கொரோனா தொற்று பரவலை முற்றிலும் தடுக்க அரசு தெரிவிக்கும் விதிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக கொரோனா தடுப்பு பணி மற்றும் குடிமராமத்து திட்டம் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே குடிமராமத்து பணிகளை முடித்து ஏரி குளங்கள் மற்றும் கண்மாய்களில் தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார் மேலும் சேலம் மாவட்டம் கொரோனா தொற்று இல்லாத மாவட்டமாக மாறியுள்ள நிலையில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து சேலம் வருவோரை பரிசோதிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களை பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மொரிஷியஸ் பிரதமர் மற்றும் இலங்கை அதிபருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகந்நாத்துடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மொரீஷியஸில் கொரோனா தொற்று பரவுவதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார் இந்தியா மொரீஷியஸ் இடையிலான நட்புறவு கலாச்சாரம் மற்றும் நற்பண்புகளின் அடிப்படையில் அமைந்த சிறப்பு வாய்ந்த உறவு என்றும் தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியர்கள் மொரீஷியஸில் உள்ள தங்களது சகோதர சகோதரிகளுக்கு துணை நிற்பார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதேபோன்று இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுடனும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் கோத்தபய ராஜபக்சே தலைமையில் இலங்கை அரசு கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இந்த பெருந்தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தவும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்வதிலும் நெருங்கிய கடல்சார் அண்டை நாடான இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவாக இருக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் மேலும் இலங்கையில் இந்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகளை விரைவுபடுத்துவதோடு முதலீட்டு இணைப்புகளை வலுப்படுத்தவும் தாமும் இலங்கை அதிபரும் ஒப்புக்கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனாவிற்கு பிந்தைய உலகில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை மற்றும் மதிப்புக்குரிய நாடாக திகழும் என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் மிகவும் நெருக்கடியான தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து விதமான அச்சம் மற்றும் எதிர்பார்ப்புகளை புறக்கணித்து இன்னும் ஆறு மாதங்களில் உலகமே வியந்து மதிக்கும் அளவுக்கு இந்தியா திகழும் என்றும் நம்முடன் உறவு வைத்துக் கொள்ள பல நாடுகள் முன்வரும் என்றும் கூறியுள்ளார் இது மட்டுமன்றி புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் வர்த்தகம் செய்வதற்கும் மிகவும் பாதுகாப்பான நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி முன்கூட்டியே ஊரடங்கை அறிவித்தது கொரோனாவுக்கு பிந்தைய உலகிற்கான புதிய நடைமுறைகளில் பயிற்சி பெறுவதற்கு இந்தியாவிற்கு உதவிகரமாக அமைந்துள்ளது என்றும் அவர் தமது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பாதிப்பு தணிந்த பிறகு சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்றும் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்திய அஞ்சல் துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் இந்திய பாரம்பரிய மருந்துகளான ஆயுர்வேதம் யுனானி சித்தா போன்ற மருந்துகளை தேவையானவர்களுக்கு கொண்டு செல்ல தகுந்த நடவடிக்கைகளை அஞ்சல் துறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறினார் வேளாண் உற்பத்தி பொருட்கள் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை தேவைப்படும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதன் மூலம் இந்தியாவின் விநியோக சங்கிலி தொடரை தடையின்றி தொடரும் வகையில் அஞ்சல்துறை குறிப்பிட்ட திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் கொரோனா ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு சென்று வழங்குவதில் அஞ்சல் துறை பல்வேறு பணிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உள்ள ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் தபால் நிலையங்கள் மூலம் தபால்கள் மட்டுமல்லாது தேவைப்படுவோருக்கு மருந்துகளும் நிதியுதவியும் உணவு உள்ளிட்ட பொருட்களையும் அவர்களின் வீடுகளுக்கே கொண்டு சென்று அஞ்சல் துறை வழங்கியது ஊரடங்கின் போது இரண்டாயிரம் டன்னுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை தனிநபர் மட்டுமல்லாது மருத்துவமனைகளுக்கும் அஞ்சல் துறையால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது சமூக வானொலிகளில் விளம்பரத்துக்கான நேரத்தை ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரண்டு நிமிடங்களாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள இருநூற்று தொன்னூறு சமூக வானொலி நிலையங்கள் வழியாக நாட்டு மக்களிடம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சமூக வானொலி நிலையம் அமைப்பதில் ஏற்படும் செலவில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொள்கிறது என்றார் தினமும் ஏற்படும் செலவுகளை அந்த நிலையம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் இப்போது சமூக வானொலிகளில் ஒரு மணி நேரத்திற்கு ஏழு நிமிடம் விளம்பரத்திற்காக ஒதுக்கப்படுகிறது எனவும் தொலைக்காட்சிகளில் பனிரெண்டு நிமிடம் ஒதுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் பிற வானொலி நிலையங்களுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் வழங்குவது போல் சமூக வானொலிகளுக்கும் ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரண்டு நிமிடம் விளம்பர நேரம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் சமூக வானொலி நிலையங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்று கூறிய அவர் உள்ளூர் விளம்பரங்களை அதிக அளவில் சமூக வானொலி நிலையங்களில் ஒலிபரப்ப வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார் மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான ஹூனர் ஹாட் எனப்படும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையகங்கள் வருகிற செப்டம்பர் மாத வாக்கில் மீண்டும் செயல்பட தொடங்கும் என இத்துறைக்கான மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள சிறுபான்மையின மக்களால் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த உணவு வகைகளின் விற்பனைக்கு உதவும் வகையில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது தில்லி இந்தியா கேட் பகுதியில் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கண்காட்சிக்கு திடீரென வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி உள்நாட்டு கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களை பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார் கொரோனா ஊரடங்கு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக கடைசியாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இத்தகைய கண்காட்சி மற்றும் விற்பனை முகாம் நடைபெற்றது தற்போது ஊரடங்கு காரணமாக இந்த கண்காட்சிகளை நடத்த முடியாத சூழ்நிலையில் கொரோனா பாதிப்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு வருகிற செப்டம்பர் மாத வாக்கில் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை முகாம்கள் மீண்டும் தொடங்கும் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுபோன்ற கண்காட்சிகள் மூலம் சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய கலைஞர்கள் கைவினைஞர்கள் சமையல் கலை நிபுணர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாடு முழுவதும் உள்ள மக்களிடையே பிரபலமடைந்து வருவதாக கூறினார் அத்துடன் இதே போன்று கண்காட்சி மற்றும் விற்பனை முகாம்கள் மூலம் பிரசித்தி பெற்ற கைவினைஞர்கள் மற்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளிலிருந்து வரும் கைவினைஞர்களும் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தற்போது இயக்கப்படும் பதினைந்து இணை ரயில்கள் உட்பட சிறப்பு ரயில்களில் பயணச்சீட்டு முன்பதிவுக்கான விதிமுறைகளை ரயில்வே அமைச்சகம் மாற்றியமைத்துள்ளது ஏற்கனவே ஏழு நாட்களுக்கு முன்னதாக பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் என்ற அறிவிப்பு மாற்றப்பட்டு தற்போது முப்பது நாட்களுக்கு முன்னதாக முன்பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயில்களில் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு கிடையாது என்றாலும் ஆர்ஏசி மற்றும் காத்திருப்போர் பட்டியல் பயணச்சீட்டுகள் வழங்கப்படும் என்றும் ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது ஆனால் ரயில் புறப்படும் நாளன்று காத்திருப்போர் பட்டியல் பயணச்சீட்டு உள்ள பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் நிலையங்கள் உள்ளிட்ட கணினிமயமாக்கப்பட்ட பயணிகள் முன்பதிவு மையங்கள் மூலமும் இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யலாம் தவிர பொது சேவை மையங்கள் மூலமும் ஆன்லைன் மூலமும் முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது ரயிலில் பயணம் செய்வோர் குறித்த முதல் பட்டியல் ரயில் புறப்படும் நேரத்திற்கு நான்கு மணி நேரம் முன்பாக வெளியிடப்படும் என்றும் இரண்டாவது பயணிகள் பட்டியல் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த ரயில் நிலையங்களில் சம்பந்தப்பட்ட ரயிலில் செல்வதற்கான உடனடி முன்பதிவும் செய்து கொள்ளலாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் ஷ்ரமிக் சிறப்பு ரயில் மூலம் நாகாலாந்து மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு தொழிலாளர்கள் சென்னையிலிருந்து திமாப்பூர் சென்றடைந்தனர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்த சிறப்பு ரயில் நேற்று மாலை நாகாலாந்து மாநிலத்தில் உள்ள திமாப்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக அம்மாநில அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவர்களை திமாப்பூர் பகுதிக்கான கொரோனா சிறப்பு அதிகாரி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் இவர்கள் அனைவரும் திமாப்பூரில் உள்ள வேளாண் கண்காட்சி அரங்கிற்கு பேருந்து மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார் அதன் பிறகு இவர்களில் திமாப்பூர் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் திமாப்பூரிலும் மற்றவர்கள் மாநில தலைநகர் கோஹிமாவிலும் உள்ள தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள நாகாலாந்து மக்களை அழைத்து வர மேலும் ஷ்ரமிக் சிறப்பு லைல்கள் இயக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு காலத்திலும் அதற்கு பிறகும் தடுப்பூசி போடும் பணிகள் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கொரோனா பாதிப்பு காலத்தில் கொரோனா தொற்றின் அளவை பொறுத்து மண்டலங்கள் வகைப்படுத்தப்பட்டாலும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு அனைத்து சுகாதார மையங்களிலும் தொடர்ந்து தடுப்பூசி போடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்று வகைப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் சுகாதார மையங்களிலோ அல்லது குழந்தைகளின் இருப்பிடத்திற்கோ நேரில் சென்றோ குழந்தை பிறந்த பதினான்கு நாட்கள் கழித்து தடுப்பூசிகளை போடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியை கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் மற்றும் கொரோனா பாதிப்பு இல்லாத பசுமை மண்டலங்கள் என வகைப்படுத்தி கொள்ளலாம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது மத்திய உள்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தடுப்பூசி போடும் பணிகளை மேற்கொள்ளும் வேளையில் கொரோனா தொடர்பான எந்தவொரு வழிகாட்டுதலையும் மீறாத வகையில் மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்காத மருத்துவமனைகளில் பணியாற்றும் அறிகுறி இல்லாத சுகாதார பணியாளர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பணியில் உள்ள முன்கள பணியாளர்கள் தடுப்பு மருந்தாக ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதற்கான நடைமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மாற்றி மாற்றியமைத்துள்ளது இந்த மாத்திரைகளை சுகாதார பணியாளர்கள் தவிர்த்து கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள துணை இராணுவத்தினர் காவல்துறையினரும் எடுத்துக்கொள்ள ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது எனினும் ஹைட்ராக்சிக் குளோரோகுயின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது தவறான பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என ஐசிஎம்ஆர் எச்சரித்துள்ளது பொது சுகாதார சேவைகள் இயக்குநரக உயர் அதிகாரிகள் மற்றும் கொரோனா தடுப்பு குழுவின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் புதுதில்லியில் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்தை எட்டியுள்ளது எனினும் இருபத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளது ஆறுதல் அளிக்கும் தகவலாக உள்ளது நாட்டில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் உயிரிழப்புகளும் தொற்று பாதிப்பும் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது அதே சமயம் குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கையும் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்து எழுநூற்று இருபதாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பிற நீண்டகால உடல் உபாதைகள் உடையவர்கள் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் புதிதாக எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் மகாராஷ்டிராவிலிருந்து திரும்பிய அறுபத்தி ஆறு பேருக்கும் தில்லியிலிருந்து திரும்பிய பதிமூன்று பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காக உயர்ந்துள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை நேரடி பண பரிமாற்ற திட்டம் மூலம் உடனடியாக வழங்க வேண்டும் என மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது புலம்பெயர் தொழிலாளர்களுடன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய கலந்துரையாடல் குறித்த குறும்படம் ஒன்றை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது அதில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் சொந்த ஊர் திரும்புவதற்காக அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இந்த குறும்படத்தின் நிறைவு பகுதியில் ராகுல் காந்தி ஆற்றியிருக்கும் முறையில் கொரோனா தொற்று ஏராளமான மக்களை பாதித்துள்ள போதிலும் புலம்பெயர்ந்த தான் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யுமாறு வலியுறுத்தியுள்ள காந்தி நாடு முழுவதும் உள்ள சுமார் பதிமூன்று கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு உடனடியாக தலா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிறகு செய்திகள் தொடரும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய தமிழக அரசு தயாராக இல்லை என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் கொரோனா பாதித்த பகுதிகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகளை அமைச்சர் இன்று வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் வழங்கப்படாத அளவிற்கு தமிழக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளின் நலனை காப்பதில் முதலமைச்சர் அக்கறை கொண்டுள்ளதால் இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய தமிழக அரசு ஒப்புக்கொள்ளாது என்று அவர் கூறினார் கொரோனா நோயை தடுப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் கொரோனாவை நீண்ட காலம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதால் சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்து முடிவுகள் வெளியான பிறகே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனியார் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு மாணவர் சேர்க்கை நடத்தினார் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் சென்னை திருவள்ளூர் அரியலூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதால் பன்னிரெண்டாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஆசிரியர்கள் வர மறுப்பதாக கூறிய அவர் இந்த மாவட்டங்களில் விடைத்தாள்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார் பள்ளி திறக்கும் முன்பே தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மூலமாக என்னென்ன தேவை நீங்கள் என்று விரும்புகிறீர்களோ அனைத்து தேவை செய்கின்ற அளவிற்கு அந்த பணிகள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி பள்ளிக்கல்வித்துறை வருவாய்த்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் கொரோனா நோயால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார் வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் மலேரியா பெரியமை டெங்கு எய்ட்ஸ் போலியோ உள்ளிட்ட தொற்று நோய்களை தடுத்தது போல் கொரோனா பரவலையும் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் தமிழகத்தில் போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதால் அந்நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய தேவைப்படும் இடங்களில் மாவட்ட ஆட்சியர்களை நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க உத்தரவிட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அம்மா உணவகத்தில் இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரசு ரேஷன் கடைகள் மூலம் கூடுதல் அரிசியை வழங்கியுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார் இது தவிர அம்மா உணவகங்கள் மூலம் இலவச உணவு வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதில் எந்தவிதமான தொய்வும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் கோடை காலத்தில் தட்டுப்பாடு இன்றி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் இரண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து கொக்கராயன்பேட்டை பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட சந்தையை அமைச்சர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் மற்றும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவடைவதால் புதிய துணைவேந்தரை நியமிக்க குழு அமைக்கப்பட உள்ளதாக கூறினார் இந்த குழுவில் உள்ள மூன்று உறுப்பினர்களும் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்று ஆய்வு செய்து ஆளுநருக்கு பரிந்துரை வழங்குவார்கள் என்று அவர் கூறினார் அதன் அடிப்படையில் ஆளுநர் புதிய துணைவேந்தரை நியமிப்பார் என்றும் அமைச்சர் கூறினார் கிராமப்புறங்களில் மாணவர்கள் விரும்பி பா விரும்பிய பாடப்பிரிவை படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகளை தோற்றுவித்து ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார் இந்நிலையில் கல்லூரிகளில் வகுப்பறைகளை அதிகரிக்க நூற்று ஐம்பது கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வகுப்பறைகளுக்கு கட்டுமானப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார் ஈரோடு மாவட்டத்தில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை நானூற்று நாற்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் இன்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கதிரவன் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த முப்பத்தி ஆறு நாட்களாக யாருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் இந்நிலையில் நேற்று சென்னையிலிருந்து வந்தவருக்கும் அவர் மூலமாக குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கும் தொற்று கண்டறியப்பட்டதாகவும் அப்பகுதி தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இம்மாவட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தமிழகத்தில் மேற்கு மாவட்ட மலைப்பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பிற மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பரவலாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருச்சி கரூர் சேலம் மதுரை திருநெல்வேலி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக திருத்தணியில் இன்று நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளதாக வானிலை மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி தர்மபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மழை உள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் எந்த காரணத்திற்காகவும் ரத்து செய்யப்பட மாட்டாது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மொரிஷியஸ் பிரதமர் மற்றும் இலங்கை அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை கொரோனாவிற்கு பிந்தைய உலகில் இந்தியா மிகுந்த நம்பிக்கைக்குரிய மதிப்புக்குரிய நாடாக திகழும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா ஊரடங்கு காலத்தில் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சென்றதில் அஞ்சல் துறையின் பங்கு அளவிடற்கரியது மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கையும் கட்டண வசூலும் நடைபெற வேண்டும் அமைச்சர் செங்கோட்டையன் கொள்முதல் செய்ய தேவைப்படும் இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்க நடவடிக்கை அமைச்சர் காமராஜ் புதுவை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்